ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆரியா நடிப்பில் ஹாட் ஸ்டார் ஆன டெட்டி படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் கதையோட ஆரம்பத்தில் ஸ்ரீ வித்யான்ற பொண்ணு பஸ்ஸில் போய்கிட்டே தன்னோட அம்மா கிட்ட இப்போதைக்கே எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லுறா ஏன்னா அவள் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ ஸ்ரீ வித்யாவோடய பாய் ஃப்ரெண்டு கிட்ட நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லுறான் அப்போ சடனாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஸ்ரீ போன பஸ் ஒரு பைக் மேலே மோதி அந்த பைக்கில் வந்த நபரோட கால் பைக்கில் மாட்டிக்கிட்டு வழியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸ்ரீ அவனுக்கு ஹெல்ப் பண்றா அப்போ ஆக்சிடென்ட் ஆன பைக் ஆன்ல இருந்ததுனால சடனாக மூவ் ஆகி ஸ்ரீ மேல பட்டதுனால ஸ்ரீ கீழே வந்துடுறா அப்போ அவ கையில ரத்தம் வர அளவுக்கு அடிபடுது அதனால ஆக்சிடென்ட் ஆனவனை கூட்டிட்டு போக வந்த ஆம்புலன்ஸ்ல ஸ்ரீயையும் ஏற்றி அனுப்பிடுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீ அட்மிட் பண்றாங்க அதனால ஸ்ரீக்கும் லேசா பயமாவே இருக்கு அப்போ ஸ்ரீ பக்கத்தில் இருந்த சின்ன பையன் ரொம்ப பயமா இருந்தால் என்னோட டெட்டி பொம்மையை கட்டி பிடிச்சிக்கோ டெட்டிக்கு பேட்டரி போட்டா டாக்கிங் டாம் மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் பேசும்னு சொல்லுறான் அப்போ அங்கே வந்த டாக்டர் ஸ்ரீக்கு ஹீமோகுளோபின் கம்மியா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீக்கு போட்ட குளுக்கோஸ்ல வேற ஏதோ ஒரு மருந்தை கலக்குறாங்க அப்போ ஸ்ரீக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது அதனால பயத்தில் டெட்டியோட கையை பிடிச்சிக்கிறா கொஞ்ச நேரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் சில மாதிரி ஆகிடுறா அப்ப அங்க வந்து சில பேர் ஸ்ரீ ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு போ ஏதோ கடையில் விற்கிற பொருளுக்கு போடுற பார்கோடு மாதிரி ரத்தம் வர அளவுக்கு ஸ்ரீயோட கையில போடுறாங்க ஆனா ஸ்ரீக்கு எந்த உணர்ச்சியுமே இல்ல ஏன்னா ஸ்ரீக்கு போட்ட மருந்துனால இப்ப அவ கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டா அப்ப பக்கத்துல இருந்த டாக்டர் இதே மாதிரி ஒருத்தர் ஆறு மாசமா கோமா ஸ்டேஜில் இருந்து கண்ணை முழிச்சதும் அவர் கோமால இருந்த அந்த ஆறு மாசத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னதா சொல்றாங்க ஒருவேளை வேளை அவரோட ஆன்மாதான் எல்லாத்தையும் பார்த்துருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க அதுக்கு மத்த டாக்டர்ஸ் நம்மளே டாக்டரா இருந்துகிட்டு இதெல்லாம் நம்மளாமான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க இப்போ ஸ்ரீயும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கா அவளோட ஆன்மா இங்க ஏதோ தப்பா நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீய காப்பாத்த அங்கிருந்து ஆட்கள் கிட்ட சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பாக்குது அப்போ ஒருத்தன் ஸ்ரீய பலமா அடிக்கிறான் அதனால ஸ்ரீ அங்கேயே இறந்து போறா அங்க இருந்த டாக்டர்ஸ்க்கு ஸ்ரீ எப்படி எழுந்தா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியாம ஸ்ரீக்கு திரும்பவும் உயிர் வர வைக்க முயற்சி பண்றாங்க அப்போ ஸ்ரீயோட ஆன்மா ஸ்ரீயை விட்டு பிரிஞ்சு போய் அங்கே இருந்த டெட்டி பொம்மை கூட ஒன்று சேருது கரெக்டாக அந்த நேரத்தில் ஸ்ரீக்கும் உயிர் வருது ஆனால் அவள் இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கா அவளோட ஆன்மா மட்டும் டெட்டி பொம்மைக்குள்ள இருக்கு ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஸ்ரீ எப்போவோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா ஆனால் சில பேர் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களோட மொத்த எனர்ஜியும் ஒரு பொருளை விட்டு இன்னொரு பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களோட ஆன்மா அவங்க உடலை விட்டு பிரிஞ்சு இன்னொரு பொருளுக்குள்ளே போயிடும்னு சொல்லுவாங்க ஸ்ரீயும் இப்போ கோமா ஸ்டேஜில் தான் இருக்கா அவளோட ஆன்மா அவள் உடலை விட்டு பிரிஞ்சு டெட்டி பொம்மை கூட ஒன்று சேர்ந்துடுச்சு இந்த மாதிரி ஒருத்தரோட எனர்ஜி இன்னொரு பொருள் கூட கனெக்ட் ஆகிறத அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க சில பேர் அதை பேய்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது ிருக்கோ அத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ டெட்டி பொம்மைக்குள்ள இருக்கிற ஸ்ரீ கண்ணு முடிச்சு பாக்குறா அவளுக்கு எல்லாமே டிஃபரண்டாவும் பெருசாவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ கண்ணாடியில டெட்டி உருவத்தை பார்த்ததும் ஐயையோ நம்ம செத்து போயிட்டோமான்னு யோசிக்கிறா ஆனா அவ டெட்டி பொம்மைக்குள்ள எப்படி வந்தோம்னு தெரியாம இருக்கா அப்ப அங்க வந்த சின்ன பையன் என்ன இது டெட்டி பேட்டரி போடாம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க ஸ்ரீயோட உடம்ப ஸ்டெக்சர்ல தள்ளிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க அதை பார்த்த டெட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்த ஆட்டோல ஏறி போறா இந்த இடத்துல டெட்டின்னு டைட்டில போட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் இந்த கதையோட ஹீரோவான சிவாவை அறிமுகப்படுத்துறாங்க சிவாவுக்கு போட்டோகிராபிக் மெமரின்னு சொல்லப்படுற அதீத டேலண்ட் இருக்கு அதாவது சிவா எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் படிச்சாலும் லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க அதனால ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருப்பாங்க வெறும் அஞ்சு நிமிஷத்துல ஷேர் மார்க்கெட்ல போதுமான அளவுக்கு ஈஸியா சம்பாதிச்சிடுவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் டேலண்ட் அதிகமாக இருக்கிற சிவாவுக்கு ஆசைகள் மட்டும் குறைவாவே இருக்கு அதனால கல்யாணம் கூட அவனு அதனால அவனோட சிவாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க எப்படியாச்சும் போய் சொல்லி சிவாவை சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக நினைக்கிறாங்க ஆனா ஒருத்தர் பொய் சொன்னா அவங்க கண்களோட கருவழி லெப்ட்ல போயிட்டு வருமா அது தெரிஞ்சுகிட்ட சிவா அவங்க அம்மா போய் சொல்றாங்கன்றத கூட கண்டுபிடிச்சான் ஆனா அவங்க அம்மாவுக்காக டாக்டரை மீட் பண்றான் டாக்டரும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் டேலண்ட் அதிகமா இருக்கு ஆனா மற்றவங்க கிட்ட ஈஸியா பழக முடியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு சிவா எதுக்கு பழகணும் அப்படி பழகி என்ன போகுது எல்லாமே போய் தான் நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையா சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளை என் கண்ணு முன்னாடி காட்டுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுறான் அவன் பேச்சு கேட்ட டாக்டர் கூட இனிமேல் கல்யாணமே வேணாம்னு முடிவெடுக்கிறாங்க கவுன்சிலிங்காக சிவாவை டாக்டர் கிட்ட அனுப்புனா சிவாவே டாக்டருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வரானே இவனுக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம்னு அவங்க அம்மாவும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சிவாவும் தன்னுடைய தனிமையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க முறை சிவா ட்ரெயின்ல போகும்போது டேடியும் அதே தான் போறா அப்போ சில பேர் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க ஆனா சிவா படிப்புல மட்டும் ஜீனியஸ் இல்லைங்க அவனுக்கு சண்டை போடுவோம் தெரியும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண ரவுடி பசங்களை அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்த டேடி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு சிவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கே போறா சிவா தூங்கி எழுந்ததும் தன்னுடைய ரூம்ல இருந்த டெடியை பார்த்து யார் இத வச்சாங்கன்னு தெரியாம பாத்ரூம்ல போய் பல்லு வளர்க்கும் போதே ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி பாக்குறாங்க அதை பார்த்த டெடி ஆஹா இவன் பைத்தியமா நினைச்சுக்கிட்டே திரும்பவும் பழைய மாதிரியே சேர்ல போய் உட்கார்ந்துக்கிறா ஆனா சிவாதா பிரில்லியன்ட் ஆச்சு டெட்டு இருந்த பொசிஷன் லேசா சேஞ்ச் ஆகி இருக்கிறத பாத்துட்டு யார் இதை நகர்த்தி வச்சாங்கன்னு தெரியாம டெட்டியை லேசா தொட பாக்குறாங்க இந்த தொடர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்கன்னு டெட்டி சொன்னதை கேட்டதும் சிவாவும் பயந்து போறாங்க என்னடா இது பொம்மைலாம் பேசுதேன்னு புரியாம சிவாவும் ஓவரா படிச்சதுனால நம்ம தான் ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டோமோ நினைச்சுக்கிட்டு கால் பண்ணி நான் பைத்தியம் ஆயிட்டேன் கிட்ட கூட்டிட்டு டே முட்டாள் நீ பைத்தியம் இல்லடா நான் உண்மையாவே உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி டெடியும் சிவா கிட்ட சண்டை போடுறா அப்போ அங்க வந்த சிவாவோட ஃப்ரெண்ட் என்ன டெட்டி எல்லாம் பேசுதுன்னு சொல்லி சிவா கிட்ட கேக்குறான் அப்போ உண்மையாவே டெட்டி பேசுதுன்னு புரிஞ்சுகிட்ட சிவா டெட்டியா மாறி இருக்கிற ஸ்ரீ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஸ்ரீ சிவா கிட்ட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அவ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வான்னு சொல்லுறா தன்னுடைய பாய் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஸ்ரீ மாத்தி சொல்லுறான்னு புரிஞ்சுக்கிட்ட சிவாவும் ஸ்ரீக்கு ஹெல்ப் பண்றான் ஆனா ஸ்ரீயோட பாய் இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டே முத்தம் எல்லாம் கொடுக்கறான் அதை பார்த்த ஸ்ரீக்கு என்ன பண்றதுன்னே தெரியல லவ் ஃபெயிலியர் ஆகி கஷ்டத்துல புலம்பிக்கிட்டே இருக்கா அதனால சிவா ஸ்ரீய அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அப்ப ஸ்ரீயோட அப்பா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு அத பார்த்த சிவா ஸ்ரீயோட அப்பாவை காப்பாத்தி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க ஸ்ரீயோட அப்பாவும் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி பார்த்தோம் ஆனா ஸ்ரீ எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆனதுக்கான ஆதாரமே கிடைக்கல அது மட்டும் இல்லாம என் வீட்டு வாசல்லையே ஸ்ரீயோட ட்ரெஸ் ரத்த கிடந்தது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா என் பொண்ணை காப்பாற்ற முடியாம நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்றாங்க அப்போ சிவா உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க உங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி டெட்டியை தூக்கிட்டு போறாங்க சிவாவும் ஸ்ரீயோட உடம்ப கண்டுபிடிக்க டெட்டி கிட்ட உன் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலோட நேம் இல்லை உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரோட நேம் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க ஆனால் டெட்டிக்கு எதுவும் தெரியல எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த நர்ஸ் ஒரு பொம்பளைன்னு சொல்லுறா ஆஹா ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு ஒரு பக்கம் சிவா எல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஆள் ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்ரீ எதையும் கவனிக்காம ஈஸியாக மறந்து போறதுனால உனக்கும் பேராவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு ஷிவா ஸ்ரீயை கலாய்க்கிறான் அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்ததும் டேடி சிவா ரூம்ல இருந்த வாட்டர் பாட்டில தெரியாதனமா தட்டி விடுறா சிவா வேற தன்னுடைய ரூமை நீட்டா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கற ஆளு இப்போ தண்ணி ஊத்துனத பார்த்தா கத்துவானேன்னு சொல்லிட்டு டேடி தண்ணியை தொடக்க பாக்கறா அப்போ தெரியாதனமா இங்கு பாட்டில போட்டு உடைச்சிடுறா அதனால ஒரு துணியை வச்சு இங்க தொடக்கிறதா நினைச்சு டவல கரையாக்கிடுறா இப்படியே எல்லாத்தையும் சரி பண்றதா நினைச்சு சிவாவோட ரூமையே அலங்கோலமாக்கிடுறா தூங்கி எழுந்ததும் தன்னுடைய ரூமை பார்த்த சிவா டெட்டி மேல செம கடுப்பாகிறான் அப்போ சிவாவுக்கு கவுன்சிலிங் பார்த்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் கல்யாணமே பண்ணிக்காமல் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழுறதுனா கூட எனக்கு ஓகேன்னு சொல்லுறா அதனால் கடுப்பான டேடி அதுக்கு வேற பேர் இருக்குன்னு சொல்லுறா அதை கேட்டதும் டாக்டர் எனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்டது உங்களுக்கு கேட்கலையானே சிவா கிட்டே கேட்குறாங்க எனக்கு எதுவும் கேட்கலையானே ஷிவாவும் சொல்கிறாங்க சாரி எனக்கு தான் ஏதோ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க சிவாவுக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை சரியான நேரத்தில் டெட்டி பண்ண வேலையால் டாக்டரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சிவாவும் சந்தோஷப்பட்டு டெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இப்படியே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கண்டினியூ ஆகுது அப்போ சிவா டெட்டி கிட்ட நான் ஈஸியாக எதையும் மறக்க மாட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க அந்த வழி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இதே மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒன்று பிரிஞ்சிடுவாங்க இல்லை இறந்துடுவாங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போனா என்னால தாங்கிக்கவே முடியாது அதனாலதான் நான் யார் கூடயும் நெருக்கமா பழகுறது இல்லைன்னு சிவா தன் பத்தி கிட்ட சொல்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எப்படியாச்சும் ஸ்ரீயை கண்டுபிடிக்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ஸ்ரீ வித்யான்ற பேர்ல யாராவது அட்மிட் ஆனாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ஸ்ரீ உண்மையா அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் இருந்த ரிசபஷனிஸ்ட் அந்த மாதிரி யாரும் அட்மிட் ஆகலன்னு போய் சொல்லுறா அந்த பொண்ணு கண்களோட அசைவுகளை வச்சு அவ போய் தான் சொல்றான்றதை சிவாவும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஆட்களை அடிச்சு போட்டுட்டு ஸ்ரீ இப்ப உயிரோட இருக்காளா அவ எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஸ்ரீ உயிரோட தான் இருந்தா அதுக்கப்புறமா அவளை கடத்த சொன்னவங்க எண்ணூரில் இருக்கிற ஒரு கிளினிக்கோட வாசலில் ஸ்ரீயோட உடம்ப தர சொன்னாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க அதனால் சிவா அந்த கிளினிக்கு போய் அங்கே இருந்த டாக்டர் கிட்ட ஸ்ரீயை பற்றி விசாரிக்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு அந்த டாக்டரும் உண்மையாக தான் சொல்கிறாங்க அப்பதான் சிவா கிளினிக் வாசல்ல ஸ்ரீயோட உடம்ப வாங்கினவங்க ஹாஸ்பிட்டல ஒர்க் பண்றவங்க இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருந்த கொரியர் கம்பெனில ஒர்க் பண்றவங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்குதான் ஸ்ரீயோட டீடெயில்ஸ் கூட மாத்தி கொரியர்ல ஸ்ரீயோட உடம்ப அனுப்பி வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதனால சிவா ஸ்ரீயோட உடம்ப எங்க எடுத்துட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்க அதே மாதிரி ஒரு பார்க்கோடை உருவாக்கி டெட்டி கிட்ட போன கொடுத்து அப்படியே டெடிய பார்சல் பண்ணி அந்த கூட அந்த பார்சல்ல ஒட்டி கொரியர் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க கொரியர் கம்பெனில ஒர்க் பண்றவங்க சிவா யாரையோ கோமா ஸ்டேஜ்ல பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க நினைச்சு டெட்டி இருந்த பார்சலை எப்போவோ அனுப்புற இடத்துக்கு லாரியில அனுப்பி வைக்கிறாங்க சிவாவும் அந்த லாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க நடு வழியில லாரியில இருந்த பார்சல் எல்லாத்தையும் வேற ஒரு லாரிக்கு மாத்துறாங்க சிவாவும் சரியான லாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க கடைசியா அந்த லாரி யாருமே இல்லாத இடத்துல தனியா நிக்கிறத பார்த்து சிவா லாரியில இருந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள எந்த பார்சலும் இல்லாததை பார்த்து ஷாக் ஆகுறாங்க எப்படி டெட்டிய மிஸ் பண்ணோம்னு தெரியாம இருக்கும்போது போது சிவாவுக்கு டெட்டி கால் பண்றா அப்போ சிவா டெட்டியோட லொகேஷனை சென்ட் பண்ண சொல்லி டெட்டி ஹார்பர் பக்கத்துல இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறான் அப்போ சிவாவை அடிக்க சில பேர் வராங்க சிவாவும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹார்பருக்கு வந்து பாக்குறதுக்குள்ள டெட்டியோட சிக்னல் கடலை தாண்டி போக ஆரம்பிக்குது ஏன்னா டெட்டி இருந்த கண்டெய்னர் கப்பல்ல போய்கிட்ட இருக்கு அதை பார்த்து சிவா அங்கிருந்து ஆபீசர் கிட்ட அந்த கப்பல் எங்க போகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க அது பத்து பதினஞ்சு நாட்டுக்கு போகுது இன்னும் ரெண்டு வாரத்துல பாதி உலகத்தையே சுத்தி வந்துடும் அந்த ஆபீசர் சொல்றாங்க அதனால் டெட்டிய மிஸ் பண்ண கஷ்டம் தாங்க முடியாம சிவாவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க சோ டெட்டி எந்த நாட்டுக்கு போக போறான்னு தெரியாம டெட்டி இருக்கிற கப்பல் எந்த நாட்டுக்கு போக போகுதோ எல்லா நாட்டுக்கும் போக முடிவெடுத்து அதுக்கான பணத்தை சம்பாதிக்க தாங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல போட்டு வெறும் ரெண்டே நாள்ல முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு டெட்டி இருக்கிற கப்பல் போற எல்லா நாட்டுக்கும் விசாவை அப்ளை பண்ணி பிளைட்ல போக ஓபன் டிக்கெட் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் டெட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிற கண்டெய்னர் அசர்பைஜா நாட்டுக்கு போகுது அப்போ அந்த கண்டெய்னர் இருந்த பார்சல்களை எடுக்க சில பேர் வராங்க அதுல ஒரு பார்சல் டிஃப்ரெண்டா இருந்ததை பார்த்து அதை பிரிச்சு பாக்குறாங்க அதுக்குள்ள டெட்டி பொம்மை இருந்ததை பார்த்ததும் ஒருவேளை பார்சல் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதை கண்டுக்காம விட்டுடுறாங்க அப்போ அந்த பார்சல் இருந்து வெளியே வந்த டெட்டி நல்லா கொட்டாவே விடுறா பாத்தீங்களா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது ஆனா டெட்டி எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ஜம்முன்னு தூங்கிக்கிட்டே இருந்தா போல என்ன பண்றது இவ்வளவு சிக்னல் பார்த்து நம்ம ஏதோ நாட்டுக்கு வந்துட்டோம்னு ஒரு வழியா புரிஞ்சுக்கிறா அப்ப அங்க இருந்த ஆட்கள் எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறா டெட்டி நம்ம எங்க இருக்கும் இது எந்த நாடுன்னு புரியாம அங்க கண்ணு தெரியாம இருந்த ஒரு பெரியவர் பிச்சை எடுக்கிறத பார்த்து அவர் பக்கத்துல போய் அவங்களுக்கு உண்மையாவே கண்ணு தெரியுதா இல்லையானு டெஸ்ட் பண்ணி பார்க்க எட்டி உதைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றா இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியாம அந்த பெரியவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கறா இப்போ டெட்டி சிட்டிக்குள்ள வந்ததுனால போன்ல சிக்னல் கிடைச்சிருச்சு அவ இருந்த லொகேஷனை சிவாவுக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த பெரியவர் பக்கத்திலேயே வெயிட் பண்றா அப்ப அந்த பெரியவரும் டெட்டி வச்சிருந்த போனுக்கு சார்ஜ் எல்லாம் போட்டு விடுறாங்க டெட்டி அனுப்பின மெசேஜ் பார்த்த சிவா டெட்டி இருந்த நாட்டுக்கு பிளைட்ல போறாங்க அப்ப இந்தியன் எம்பசில ஒர்க் பண்ற கார்த்திகூட பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க சிவா கொஞ்ச நேரத்திலேயே ரஷ்யன் மொழியை கத்துக்கிட்டு சரளமா பேசுறதை கேட்ட கார்த்தியும் பூரிச்சு போறாங்க அப்போ சிவா டெட்டி பத்தி நடந்ததை எல்லாம் கார்த்திகிட்ட சொல்லி டெட்டி சொன்ன இடத்துல அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க கதையெல்லாம் கேட்ட கார்த்தி நான் பார்க்க தான் மாதிரி இருப்பேன் டெட்டியோடைய ஒரு டெடியை தேடி வந்திருக்கீங்க இப்போ தங்க என்ன பண்ணுவீங்க வந்து என் கூட தங்கிக்கோங்கன்னு வலு சிவாவை கூட்டிட்டு போறான் அப்போ சிவாவை பார்த்த பெரியவர் டெடிய கூப்பிட்டே போன்ல இருக்கிற ஆள் அங்க இருக்காங்க பாருன்னு வேற மொழியில சொல்றாங்க ஆனா அதை புரிஞ்சுக்காத டெட்டி ஆடா பாவி உனக்கு கண்ணு தெரியுமா எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி ஏமாத்துறீங்களேன்னு ஹெல்ப் பண்ண நினைச்ச பெரியவர் கிட்ட லூஸ் மாதிரி சண்டை போடுறா அப்பதான் டெட்டு சிவா கார்ல ஏறி போறத பாக்குறா உடனே பெரியவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சிவா போற காரோட ஸ்டெப்னிய பிடிச்சிக்கிட்டு சிவா சிவான்னு கத்தி கூப்பிடுறா சிவாவும் என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி தோணுதுன்னு கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு முத்தி நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி பண்ணிடலாம்னு சொல்லி சிவாவுக்கு எந்த வயசும் கேட்காம இருக்க நல்ல குத்து சாங்கா வைக்கிறாங்க டெட்டியும் இதுக்கு மேல கூப்பிட்டு புரோஜனம் இல்லைன்னு சொல்லி காரை புடிச்சுக்கிட்டே போறா வீட்டுக்கு போனதும் டேட்டி கார்த்திய பார்த்து லூஸ் கேட்டுட்டு இவ்ளோ தூரம் நமக்காக தேடி வந்த சிவாவை பார்த்து தேங்க்ஸ் சொல்றா என்ன டெடி பியர் பேசுதுன்னு கார்த்தியும் ஆச்சரியப்படுறாங்க அப்போ டெட்டி சிவா கிட்ட அவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறா அதுல இருந்த ஆளுங்களோட கையில பச்சை குத்தி இருந்த டேட்டுவை பார்த்து அவங்க எல்லாரும் லோக்கல் ரவுடிங்கன்னு கார்த்தி சொல்றாங்க அதனால சிவா அந்த போட்டோல இருந்த ரவுடிகளை கண்டுபிடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்க பார்சல்ல வந்த ஆட்களை வேற ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிடுவோம்னு அந்த ரவுடிகளை சேர்ந்த ஒருத்தன் சொல்லுறான் அதனால சிவா சரி உங்களுக்கு யாரு பணம் கொடுக்கறாங்கன்னு கேட்டு அந்த கேங் லீடரை தேடி போய் அவனையும் அடிச்சு விசாரிக்கிறாங்க அவனும் யார் இந்த மாதிரி ஆட்களை கடத்திட்டு வராங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா கடத்திட்டு வர ஆட்களோட உடல் உறுப்புகளை திருடதான் இதையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லுறான் சோ ஒருத்தருக்கு இல்லீகலா உடல் உறுப்பு வேணும்னா கூட மத்தவங்க கிட்ட இருந்து நினைச்ச நேரத்துல கிடைக்காது அதுக்காக தான் ரேர் பிளட் குரூப்ல இருக்கிற ஆட்களை கடத்திட்டு போய் கோமா ஸ்டேஜ்ல எத்தனை நாள் வேணும்னாலும் வச்சுக்கிட்டு தேவையான போது அவங்க உடல் உறுப்புகளை எடுத்துக்கிட்டு கொலை பண்ணிடுறாங்க அந்த மாதிரி கடத்திட்டு போற ஆட்களை எப்பவும் கோமா ஸ்டேஜ்ல வச்சுக்க ஏதோ ஒரு மருந்தை யூஸ் பண்றாங்கன்னு சிவாவும் புரிஞ்சுக்கிறாங்க அதனால சிவா கேங் லீடரை மிரட்டி அவங்க எப்பவும் அனுப்புற ஆட்கள் கூட யாருக்கும் தெரியாம டெட்டியையும் சேர்த்து அனுப்புறாங்க ஆட்களை எந்த இடத்துல அப்போ ரவுடி கும்பல் கடத்திட்டு வந்ததுல ஒரு பொண்ண ஆபரேஷனுக்காக கூட்டிட்டு போகும்போது சிவா அந்த வழி வழிமறிச்சு அதுல இருந்து ஆட்கள் எல்லாம் பிடிச்சி அந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை ஆதாரபூர்வமா இந்தியன் எம்பசில சொல்ல முடிவெடுக்கிறாங்க

அதனால சிவாவும் ஒரு டாக்டர் உதவியோட தனக்கு உடல் உறுப்பு செயலிழந்ததா சொல்லி உண்மையான பேஷண்ட் மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க சிவாவுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆதாரபூர்வமா தெரிவிக்க அந்த நாட்டு கவர்மெண்ட் சேர்ந்த சாரான்ற பொண்ணு சிவாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கா சிவாவும் யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க உண்மையான பேஷன் மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து மருந்து மாத்திர எல்லாம் சாப்பிடுறாங்க அதனால சிவாவுக்கு அப்பப்போ வாந்தி மயக்கம் எல்லாம் வருது சிவா கஷ்டப்படுறத பார்த்து டெட்டியும் கஷ்டப்படுறா அது மட்டும் இல்லாம டெட்டி சிவாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆனா சிவா கிட்ட லவ் சொல்ல முடியாம எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடுறா அப்போ நிசாமின்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மூலமா வேற ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா சிவாவுக்கு இல்லீகலா உடல் தந்து ஆபரேஷன் பண்றதா சொல்றாங்க அதுக்கு சிவாவும் ஒத்துக்கிட்டு நிசாமி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல போறாங்க அந்த ஆபரேஷன் யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க தான் சிவாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு வழியா அதுக்கான நேரம் வந்துடுச்சு சோ நிசாமி ஹாஸ்பிட்டல சர்ச் பண்ண இந்தியன் எம்பசில இருக்கிற ஆபிசரும் அப்ரூவல் கொடுக்கறாங்க அப்போ சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த டாக்டர் ஸ்ட்ரீக்கு போட்ட மாதிரியே குளுக்கோஸ்ல வேற ஒரு மருந்து கலக்கறாங்க ஏன்னா சிவா நடிக்கிறாங்கன்ற விஷயம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நேரத்துல வரதராஜனும் அங்க வந்து சிவா கிட்ட சென்னையில் ஏதோ ஒரு மூலையில இருந்து தனியாலா இவ்வளவு தூரம் எங்களை தேடி வந்திருக்கானா கண்டிப்பா உனக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிரெயின் இருக்கணும் ஆனா எங்க கிட்டே இருந்த ஒரு பொண்ணு காணாம போகும்போதே உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரெண்டு நிமிஷத்துல நீ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவ தேவையில்லாம நீயா எங்க கிட்ட வந்து சிக்கிட்டேன்னு சொல்றாங்க அதுக்கு சிவாவும் அதே ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நாங்க உன்னை அழிச்சிடுவோம்னு சொல்லுறான் சரியா அந்த நேரத்துல போலீஸும் நிசாமி ஹாஸ்பிட்டல சுத்து போட்டு சர்ச் பண்றாங்க ஆனா சிவா அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா சிவாவை கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் ஒரு வந்திருக்கு அது தப்பு நடக்குதுன்னு ஏமாந்துட்டாங்க இப்போ சிவாவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க கோமால இருந்து சுய நினைவுக்கு வராம இருக்க வேற ஒரு மருந்து கலந்த குளுக்கோஸை எப்பவும் சிவாவுக்கு ஏத்துக்கிட்டே இருப்பாங்க சிவாவோட உடல் உறுப்புகள் மத்தவங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்க அது வரைக்கும் கடத்திட்டு வந்த மத்த ஆட்கள் கூட சேர்த்து சிவாவையும் அடைச்சு வைக்கிறாங்க இப்போ ஸ்ரீயை காப்பாத்த வந்த சிவாவும் கோமா ஸ்டேஜுக்கு போய் வரதராஜன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சாராவும் நடந்ததை எல்லாம் அந்த நாட்டை சேர்ந்த கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட சொல்லி சிவாவை கண்டுபிடிக்க போலீஸ் சப்போர்ட் வேணும்னு சொல்லுறா அப்போ சாராவை ஒருத்தன் ஷூட் பண்ணி கொலை பண்றான் ஏன்னா சாரா கம்ப்ளைண்ட் பண்ண நினைச்ச கவர்மெண்ட் ஆபீசரும் வரதராஜனோட ஃப்ரெண்டு தான் இதையெல்லாம் பார்த்த டெட்டி தன்னை யாரும் கண்டுபிடிக்காம இருக்க பொம்மை மாதிரியே நடிக்கிறா ஏன்னா டெட்டிக்கு உயிர் இருக்கிற விஷயம் இந்தியன் எம்பசியை சேர்ந்த ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அசர்பஜா நாட்டுல இருக்கிற ஆபீசர்ஸ் யாருக்கும் தெரியாது இதுக்கு மேல சிவாவை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியாம டெட்டியும் கவலைப்படுறா ஆனா இதுக்கு முன்னாடி சிவா ஸ்ரீய காப்பாத்த ஏகப்பட்ட சண்டை போட்டிருப்பாங்க இப்போ டெட்டியோட ஆக்ஷன் டைம் இனிமேல் டெட்டி தான் சிவாவை காப்பாத்த சண்டை போட்டாகணும் ஆனா இதுக்கு முன்னாடி டெட்டி போட்ட சண்டையை பாக்கணுமே சென்னையில் இருந்த ஹாஸ்பிட்டல்ல சிவா சண்டை போடும்போது போது ஸ்ரீக்கு ஊசி போட்ட நர்ஸ் கிட்ட டெட்டியும் சண்டை போடுவா அப்ப அந்த நர்ஸ் டெடியை தூக்கி போட்டு மிதிச்சு ஃபேன்லயே தொங்க விட்டுடுவா அந்த அளவுக்கு டெட்டி ரொம்ப வீக்கு ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம டெட்டி சிவாவை காப்பாத்த நினைச்சு யாருக்கும் தெரியாம சிவாவை அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு போறா அங்க காவலுக்கு இருந்த வழுக்கு மண்டையங்கிட்ட சிக்காம எப்படியோ பில்டிங் மேல போய் காத்து வெளியே போறதுக்காக இருக்கிற வெண்டிலேஷன் வழியா குள்ள குதிக்கிறா டெட்டி பேருக்கு தான் கரடை போவேன் ஆனால் பூனை மாதிரி நகர்ந்து யாருக்கும் தெரியாமல் சிவாவை கண்டுபிடிக்கிறா ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருந்த ஆட்கள் ஆப்ரேஷனுக்காக ஸ்ரீயோட உடம்பை எடுத்துகிட்டு போறாங்க டெட்டியும் சிவா மேலே ஏறி அவன் கையில் இருந்த குளுக்கோஸ் டியூப் எல்லாம் புடுங்கி விட்டுட்டு சிவாவை எழுப்ப முயற்சி பண்ணுறா ஆனால் சிவா கண்ணு முழிக்கவே மாட்டுறான் ஏன்னா குளுக்கோஸ் டியூப கழட்டிட்டாலும் சிவா நினைவுக்கு வர கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா அதுக்குள்ள டெடியை பார்த்த செக்யூரிட்டி டெடியை அடிக்க வரான் சரியா அந்த நேரத்துல சிவாவுக்கு நினைவு வந்து செக்யூரிட்டி அடிச்சு போடுறான் ஆனால் இன்னும் நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க அப்ப அங்க இருந்த ஒரு ரூம்ல நிறைய துப்பாக்கி பாட் பாட்டா கட்டி வச்சிருக்காங்க கூடவே துப்பாக்கியை ஒன்று சேர்க்க ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கு சிவா தன்னுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து உடனே புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியோட பாகங்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து அங்கே இருந்த செக்யூரிட்டி எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க இப்போ சிவா ஸ்ரீயோட உடம்ப கண்டுபிடிக்கணும் நிச்சயமா சிவாவை ஆப்ரேஷனுக்காக கூட்டிட்டு போன அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஸ்ரீயையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு சிவாவுக்கே தெரியாது அதனால சிவாவும் ஆம்புலன்ஸ் எப்படியெல்லாம் போச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க அப்பதான் சிவா ஆம்புலன்ஸ்ல படுத்துக்கிட்டே இருக்கும் போது சூரிய வெளிச்சம் சிவாவோட லெப்ட் சைட்ல இருந்து வந்தது அப்படின்னா ஆம்புலன்ஸ் தெற்கு திசையை பார்த்த மாதிரி போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த டைரக்ஷன்ல வெறும் ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு கடைசியாக கிட்ட ஆம்புலன்ஸ் போகும்போது அது திருமண டேரக்ஷனை வச்சு ஹாஸ்பிட்டல் எதுவும் கண்டுபிடிச்சி சிவாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருந்த செக்யூரிட்டி கிட்ட சண்டை போடுறாங்க ஆனால் இந்த முறை அங்கே இருந்த செக்யூரிட்டி சிவாவை அடிச்சு போட்டுட்டு ஷூட் பண்ணுறாங்க ஆனா டெட்டி குறுக்க வந்ததுனால புல்ல டெட்டி மேல படுது ஆனா டெட்டிக்கு ஒன்னும் ஆகல அதே நேரம் ஸ்ரீக்கு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால டெட்டிக்கும் உடம்பு முடியாம போகுது அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி டெடியை அடிச்சு போடுறாங்க அத பார்த்த சிவாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து அங்கிருந்த ஆட்களை வெறித்தனமா அடிச்சு போட்டு ஷூட் பண்ணி சாகடிக்கிறான் ஸ்ரீக்கு ஆபரேஷன் நடக்கிறதுனால டெட்டியால நகர முடியாம கீழே விழறா கடைசியா சிவா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மயங்கி போறா அதே நேரம் கோமால இருக்கிற ஸ்ரீ கண்ணில இருந்தும் தண்ணி வர ஆரம்பிக்குது சிவாவும் ஆபரேஷனை தடுக்க ஓடி போறாங்க அது தெரிஞ்சுகிட்ட வரதராஜன் சிவா கிட்ட மாட்டிக்காம இருக்க ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே போக பாக்குறாங்க அப்போ சிவா வரதராஜன் கிட்ட ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து ஆபரேஷன் பண்ண பாக்குறாங்க டிரான்ஸ்பிளான் சர்ஜரி பண்ற இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வரதராஜன் அப்படியா உடனே சிக்ஸ்த் ஃபுளோர் போங்க தான் ஆபரேஷன் நடக்குது நானும் போலீஸ கூப்பிடுறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா வரதராஜன் போய் சொல்றாங்கன்றத சிவாவும் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம கிட்ட பொய் சொல்லணும்னு யோசிச்சு பாக்குறாங்க அப்போ வரதராஜன் தப்பிச்சு போக முயற்சி பண்றத பார்த்த சிவா வரதராஜன் போன காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு உடனே ஆப்ரேஷன் ரூமுக்கு வந்து அங்கிருந்த டாக்டர்ஸ் கிட்ட ஆப்ரேஷனை நிறுத்துங்க இது இல்லீகலா நடக்கிற ஆப்ரேஷன் உடனே ஸ்ரீக்கு தையல் போடுங்கன்னு சொல்லி ஸ்ரீயை காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்டான கார்ல இருந்த வரதராஜனுக்கு கோமா ஸ்டேஜுக்கு போற மருந்து போட்டு பார்சல் பண்ணி கண்டெய்னர்ல ஏத்தி அனுப்பிடுறாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸ்ரீயும் குணமாகிட்டா முதல் முறையா சிவா ஸ்ரீய உயிரோட பாக்க போறாங்க ஆனா ஸ்ரீக்கு சிவா யாருன்னே தெரியல ஏன்னா ஸ்ரீயோட தான் டெட்டி உருவத்துல சிவா கூட பழகினா ஸ்ரீயோட நினைவுகள்ல சிவா பத்தின ஞாபகங்கள் சுத்தமா இல்ல ஸ்ரீ தன் பத்தி மறந்துட்டான்றத சிவாவும் புரிஞ்சுக்கிறாங்க நடந்த விஷயத்த சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க அதனால சிவா டெட்டி பொம்மைய தூக்கிக்கிட்டு ஸ்ரீயோட நினைவுகளை மறக்க முடியாம நெஞ்சில சுமந்துகிட்டே போறாங்க இப்படியே ஒரு வருஷம் போகுது சிவாவால ஸ்ரீய மறக்க முடியல இருந்தாலும் எப்பவும் போல தன்னோட தனிமை கூட வாழ்ந்துட்டு வராங்க அப்போது ஸ்ரீ சிவாவை பார்க்கறா ஸ்ரீக்கும் சிவா கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு ஆனால் எப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியலை அதனால ஸ்ரீ சிவாவை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவா எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்குறான் அதுக்கு ஸ்ரீயும் நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ஏன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எனக்கே தெரியலைன்னு சொல்லுறா ஏன் எனக்கு தெரியும்னு சிவாவும் சொல்கிறாங்க ஸோ சிவாவும் ஸ்ரீயும் நிஜ வாழ்க்கையில் காதலே சொல்லாம காதல் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த கதையும் இங்கே முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் நினைச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன்